அனைவருக்கும் வணக்கம். இனியவை 40 பதினான் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பூதம் சேந்தனார் பாடியது. 7 நூற்றாண்டை சார்ந்தது. இளமை மூப்பு என்ற உணர்தல் இனிதே என்ற பாடலை வைத்துள்ளார்கள். இந்த பாடலுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இளம் வயதிலேயே ஒரு முதிர்ச்சியான அறிவை பெற்றிருப்பது இனியது. நல்ல சுற்றத்தார் அமைவது அன்போடு அரவணைப்போடு அழைத்து செல்லுகின்ற சுற்றத்தார் அமைவது இனிது. இளம் வயதுடைய பெண்கள், நல்ல மூங்கில் தோள்களை போன்ற பெண்களிடம் சில நயவஞ்சகத்தன்மையோடு ஆண்களை கவிர்ப்பார்கள். அந்த கவிர்த்து அவர்கள் பக்கம் இழுப்பார்கள். அந்த நிலையை உணர்ந்து அந்த பெண்களிடம் விலகி இருப்பது மிக இனிது என்ற இந்த மூன்று கருத்துக்களை சொல்லுகிறார். அந்த பாடலுடைய ஒட்டுமொத்த மூன்று கருத்தும் அமைவது போன்றுதான் இது அமைந்திருக்கும். இளமையும் மூப்பு என்று உணர்தல் இனிதே, இளமையும் மூப்பு என்று உணர்தல் இனிதே, கிளைஞர் மாட்டு அச்சியின்மை கேட்டல் இனிதே, கிளைஞர் மாட்டு அச்சியின்மை கேட்டல் இனிதே, தடமின் பனைந்தோள் தளிர் இயலாரை, தடமின் பனைந்தோள் தளிர் இயலாரை விடமென்று உணர்தல் இனிதே, இளம் வயதிலே முதுமை தருகின்ற மனப்பக்குவமான அறிவை பெற்றிருப்பது இனிவாகும். சுற்றத்தார்கள் அன்போடும் அரவணைப்போடும் கூறுவது போன்று, நம்மளை அரவணைப்பது போன்று அமைவது என்பது மிக இனிதாகும். மென்மையான மூங்கில் போன்ற தோள்களை கொண்ட பிற மகளிர் நஞ்சை போன்றவன் என தெளிந்து விட்டு விலகி விடுவது மிக இனிது. எல்லா மகளிரும் கூறவில்லை, அதுபோன்று மென்மையான தோள்களை உடைய பெண்கள் ஆண்களை கவர நினைப்பார்கள். அந்த நிலையிலிருந்து தப்பிக்க ஆண் மகன் தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிந்திருந்தால் உன்னுடைய வாழ்வு இனிமையாக இருக்கும் என்ற நிலையில் இதை கூறுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.